இதுதான் ஒரு சிறந்த பிரசவ முறை என்று அறிஞர்கள் இன்று சொன்ன ஒன்றை 1000 ஆண்டுகளுக்கு முன் சொன்ன தமிழர்களை பற்றிய காணொளிதான் இது. கல்லுக்கு கர்ப்பம் என்றால் கூட இங்கு சிசேரியன் தான் செய்கிறார்கள். மனதை உருக வைத்த கவிதைகளில் இதுவும் ஒன்று. இது சற்றும் உண்மைதான். 2016 ஆண்டில் புள்ளி விவரங்களின்படி அதிகம் சிசேரியன் செய்யப்பட்ட மாநிலங்களில் தமிழகம் 2 இடத்தில் உள்ளது. இயற்கையின் இயங்கியலின்படி மாற்றவே முடியாத 2, அதில் ஒன்று பிறப்பு, மற்றொன்று இறப்பு. பிறந்த எதுவும் இறக்கும், வளர்ந்த எதுவும் தேயும் என்பதே இயற்கையின் இயங்கியல் போக்கு. ஆம், பிறந்த பின் வரும் இறப்பை பற்றியதல்ல இந்த காணொளி, பிறப்பை பற்றியதுதான். தமிழர்களை கண்டு உலக மருத்துவத்துறை வியந்த ஒரு நிகழ்வு பற்றியதுதான் இந்த காணொளி. குழந்தை பிறப்புக்கு இன்று 2 வழிமுறைகள் உண்டு என்கிறார்கள். ஒன்று இயற்கையான குழந்தை பிறப்பு, மற்றொன்று செயற்கையான சிசேரியன் எனப்படும் முறை. அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளில் மருத்துவமனைக்கு மகப்பேறு அறுவை சிகிச்சைக்கு என்று வரும் கருவுற்ற பெண்களுக்கு அவர்கள் சொல்லும் ஒரு தைரியம்தான், கவலைப்படாதீங்க, ஏன் ஜூலிய சீசர் கூட அறுவை சிகிச்சை முறையில் பிறந்தவர்தான். அதையெல்லாம் தாண்டி இன்று உடல் நலத்தையும் மதிக்காமல் நேரம் பார்த்து குழந்தையை சிசேரியன் செய்து எடுப்பது என்பது நாம் அடிக்கடி கேள்விப்படுகின்ற ஒன்றாக இருக்கிறது அல்லவா? ஆம், என் நண்பன், என் உறவினர்கள் கூட இதுபோல நேரம் பார்த்து குழந்தையை சிசேரியன் செய்து எடுத்து இருக்கிறார்கள். அதை கேள்விப்பட்ட நேரம் ஏன் இப்படி செய்தார்கள் என்று உங்களுக்கு தோன்றியிருந்தால் அந்த அனுபவத்தை, அந்த உணர்வை நீங்கள் கருத்துரை பெட்டியில் பகிர்ந்து கொள்ளுங்கள். குழந்தையை ஈன்றெடுத்த பெண்களிடம் இன்று கேட்கப்படும் 2 கேள்விகள், ஒன்று என்ன குழந்தை, மற்றொன்று என்ன வழியில் குழந்தை பிறப்பு, அதாவது சுகமாக பெற்றீர்களா இல்லை சிசேரியன் செய்து பெற்றீர்களா என்பதுதான். இன்று நாம் பேசப்போவது சிசேரியன் பற்றியது அல்ல, இயற்கையான குழந்தை பிறப்பு முறையில் தமிழர்கள் கண்ட ஓர் அருமையான குழந்தை பிறப்பு முறையை தான். மாந்த இனம் தோன்றிய காலத்திலிருந்து இன்று வரை குழந்தை பெற்றுக்கொள்ளும் பெண்கள் படுத்து கொண்டுதான் குழந்தையை பெற்றுக்கொள்கிறார்கள் என்று நாம் எண்ணி இருப்போம். ஆனால் அதுதான் இல்லை என்பதுதான் இதற்கான பதில். இதோ இந்த ஒரு சிலை பல கேள்விகளை நமக்குள் எழுப்பக்கூடும். இன்று பெரும்பாலும் பிள்ளை பெற்றுக்கொள்பவர்கள் மருத்துவமனைகளில்தான் பிள்ளையை பெற்றுக்கொள்கிறார்கள் என்பதே உண்மை. அது பாதுகாப்பும் கூட. ஆனால் இன்று அமெரிக்காவில் ஒரு ஆண்டிற்கு 20,000-க்கும் மேற்பட்டவர்கள் நின்றபடி அல்லது மற்ற நிலைகளில் இருந்தபடி குழந்தையை பெற்றுக்கொள்கிறார்கள் என்று கூறுகிறது ஒரு ஆய்வு. அவர்கள் குழந்தையை மிக எளிமையாகவும் இறப்பு விகிதம் குறைவாகவும் பெற்றுக்கொள்கிறார்கள் என்றும் அவ்வாய்வு கூறுகிறது. படுத்த நிலையில் இல்லாமல் நின்றபடி குழந்தையை பெற்றுக்கொள்வது என்பது எவ்வளவு எளிமையானது, அதில் ஏற்படும் நன்மைகள் என்னென்ன என்பதை பற்றி அமெரிக்க ஆய்வாளர்கள் என்னென்ன கூறியிருக்கிறார்கள் என்பதை பற்றி இங்கு நாம் காணலாம். இன்றும் சில அயல் நாடுகளில் குழந்தை பிறப்பு என்பது படுத்த நிலையில் அல்லாமல் நின்றவாறு அல்லது கணவனை பிடித்து கொண்டு நின்றவாறு அல்லது ஏதாவது ஒரு பொருளை பிடித்து கொண்டு குனிந்தபடி இப்படி பல வழிகளில் குழந்தை பிறப்பை செய்கிறார்கள். இவ்வாறு குழந்தை பெற்றுக்கொள்வது என்பது இயற்கைக்கு எதிரானது அன்று, இதுவே இயற்கையான முறையும் என்று கூறுகிறார்கள் சில ஆராய்ச்சியாளர்கள். ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது இங்கு மருத்துவமனைகள் வராத காலகட்டங்களில் நம் ஊர்களில் மருத்துவச்சிகள் என்று சிலர் இருப்பார்கள். அவர்கள்தான் நமக்கு குழந்தை பிறப்பின் போது அருகிலிருந்து பார்த்து கொள்வார்கள். அப்படி அவர்கள் குழந்தை பிறப்பிற்கு சொல்லும் ஒரு சில ஆலோசனைகளில்
ஒரு கயிறு மேலிருந்து கீழாக கட்டப்பட்டிருக்கும். அந்த கயிறை இறுக பிடித்து கொன்று நின்று பிரசவம் செய்த வழக்கம் இங்கு உள்ளது. அது உங்களுக்கு தெரிய வேண்டுமென்றால் நீங்கள் உங்கள் பாட்டிகளிடமோ அல்லது ஊர்களில் இருக்கும் நமது மூத்த பெண்களிடமோ கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இதே முறையை தான் இதோ இந்த சிலைகளும் நமக்கு காட்டுகின்றன. இதையே தான் இன்று மேல்நாட்டு அறிஞர்கள் உணர்ந்து நின்ற நிலையில் பிள்ளை பெற்று கொள்வதென்பது குழந்தைக்கும் தாய்க்கும் எந்த அளவிற்கு நன்மை என்பதை கூறுகிறார்கள். இவை இணையம் முழுக்க இருக்கின்றது, தேடி பாருங்கள். இப்படி நின்றவாறே குழந்தையை பெற்றுக்கொள்வதில் என்னென்ன நன்மைகள் என்று அவர்கள் குறிக்கிறார்கள் என்றால், முதலில் புவி ஈர்ப்பு விசையின் காரணமாக குழந்தை வெளியே வருவது மிக எளிமையாக இருக்கும் என்கிறார்கள். குழந்தைக்கும் தாய்க்கும் உயிர்காற்று அதாவது ஆக்சிஜன் என்பது மிக துல்லியமாக கிடைக்கும் என்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் மிக குறைந்த வலியோடு குழந்தையை பெற்றுக்கொள்வார் தாய் என்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அதோடு குழந்தை நின்றபடி பெற்றுக்கொள்ளும் பெண்களுக்கு தாய்மை உணர்வு என்பது அதிகமாகவும், அதேபோல் குழந்தை பிறப்பு நேரத்தில் ஏற்படும் சிக்கல்கள் குறைவாகவும், குழந்தை பிறப்பு என்பது எளிமையானதாகவும் அருமையான வலி குறைந்த குழந்தை பிறப்பாகவும் இருக்கிறது என்று கூறுகிறார்கள். அமெரிக்காவில் 2008 முதல் 2013 வரை வீடுகளிலேயே குழந்தை பிறப்பை பார்த்து கொண்ட 3000 பெயர்களில் 65 விழுக்காடு பெண்கள் நின்றவாறே குழந்தையை பெற்றுள்ளனர். அது அவர்களுக்கு புத்துணர்வாகவும் வலி குறைந்து இருந்ததாகவும் கூறியிருக்கிறார்கள். அதாவது படுத்த நிலை குழந்தை பிறப்பு என்பதை விட நின்ற நிலை குழந்தை பிறப்பு இயற்கையிலும் இயற்கை வழி, அதையும் தாண்டி தாய்க்கும் சேய்க்கும் மிக மிக நல்லது என்று கூறுகிறது இன்றைய அறிவியல் துறை. ஆனால் இந்த நின்ற நிலை குழந்தை பிறப்பின் அருமையை அறிந்த தமிழன் 1000 ஆண்டுகளுக்கு முன் சிலையாக வடித்து சென்றிருக்கிறான். கோவிலுக்கு இறைநிலையை உணர வருவோர் இதோ குழந்தை பிறப்பு என்பது இப்படி நடந்தால் அது எளிமையாக இருக்கும் என்பதை என்று உணர்ந்திருப்பான் போல, நாம் அதை உணர வேண்டும் என்று எண்ணியிருப்பான் போல நம் முன்னோன். அதனால் அதை கோவில்களில் வடித்து சென்றிருக்கிறான். குழந்தை அழகாக வலி இல்லாமல் தானாக எளிமையாக வெளிவரும் என்பதை உணர்ந்த அக்கால தமிழர்களின் உணர்வு வியப்பு வியப்பு வியப்பிலும் வியப்புதான், அது சிறப்புதான். நின்றவாறு செய்து கொள்ளும் குழந்தை பிறப்பு என்பது இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றதா என்பதை நீங்கள் மருத்துவராக இருந்தால் கீழே கருத்துரை பெட்டியில் உறுதியாக கூறுங்கள். மக்கள் அதை உணர்ந்து தெரிந்து கொள்வார்கள் என்று நம்புகிறேன். இதோ இது புங்கம்பாடி தாராசுரம் போன்ற கோவில்களில் இன்றும் தமிழகத்தில் இருக்கின்றது என்று யாம் அறிந்தவை. இன்னும் நீங்கள் அறிந்தவரை எங்கெல்லாம் இது போன்ற சிலைகள் இருக்கின்றது நீங்கள் கண்டுள்ளீர்கள் என்று கருத்துரை பெட்டியில் கருத்திடுங்கள். அந்த படங்கள் இருந்தால் நம் மின்னஞ்சலுக்கு அனுப்புங்கள். வாய்ப்பிருக்குமெனில் நமது சமூக வலைதளமான முகநூலில் இணைந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல காணொளியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அறம் பழகி பார்.